காக்கா, கொக்கு, மைனா, பாம்பு கூட சாப்பிட்டுருக்கானுங்க. அப்படியா? யார் யார் பிடிப்பா பாம்புலாம்? கீரிப்புள்ள சாப்பிட்டாச்சு. கீரிப்புள்ள, நரி. நரியா? நரி, கீரிப்புள்ள, பாம்பு. பாம்பு சாப்பிட்டவன் உட்காந்து பாம்பு ஸ்பெஷலிஸ்ட். பாம்பு எது நீங்க சாப்பிட்டதுல எதுனா எந்த கறி வந்து சேரும் செம்ம டேஸ்ட்? இந்த கறி மாதிரி வரவே வராது. முயல் அதிகமா சாப்பிடுவாங்க. முயல் இல்லாம முயல் கறி தான். எலி கறியுமா? முயல் கறி, எலி கறி. எலி ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? இப்ப சாப்பிடுறாங்களா எலி கறி எல்லாம்? இப்ப சாப்பிடுவாங்க. அப்ப வந்து பஞ்சத்துக்காக சாப்பிட ஆரம்பிச்சோம். இப்ப வந்து டேஸ்ட்டுக்காக சாப்பிட ஆரம்பிச்சோம். பஞ்சம் டேஸ்டா ஒட்டிக்குச்சு. இப்ப பஞ்சத்தை சாப்பிட்டாங்க எல்லாருமே. இந்த வரப்பு இருக்குல்ல, இதுக்குள்ளதான் எலி இருக்கும். வெட்டி வெட்டி உள்ள இருந்து எலியை பிடிப்பாங்க. பிடிச்சு சாப்பிடுவாங்க. ஓனா வாங்கி ட்ரை பண்ணிருக்காங்க. ஓனான் ஒன்று இருக்குல்ல, அதையும் ட்ரை பண்ணிட்டு விட்டுருக்கானுங்க. அதையும் சாப்பிட்டவங்க ஆள் இருக்காங்க நினைக்கிறேன். நம்மள ஓனன் சாப்பிட்டுருக்காங்க. வாயில வச்சா கசப்பு தாங்க முடியல. கண்டுபிடிக்கவே முடியல. நான் நினைச்சிட்டேன் வாத்து முட்டைக்கு போல வேற முட்டையை விட்டு விட்ட போல இருக்கு. அது ஏதோ தப்பான முட்டையை விட்டு விட்ட போல இருக்கு. ஒரு பாம்பு முட்டையா ஒத்துதான், மலைப்பாம்பு முட்டையா இருக்கும், ஒத்து அந்த பாம்பு முட்டையா இருக்கும் அப்படின்ட்டு. கஷ்டப்பட்டா வாத்து முட்டை தான் ஊத்துன. என்ன வேப்பண்ணை, வேப்பண்ணையை ஊத்தி சமைச்சிட்டு கடைசி வலி இல்லாம அவ்வளவு கசப்பா நான் அதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? அதையும் நினைச்சு சொல்றேன், முட்டையை விட்ட முடியாது இல்ல, அது வாத்து முட்டை. அப்போ என் தாத்தா கிட்ட கேட்ட, வேப்பண்ணை நல்லதுதான் உடம்புக்கு அப்படின்ட்டு. அதனால வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடுல ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, ஒயிட் ரைஸில் போட்டு இப்போ உள்ளே முக்கி வச்சுட்டு, சோறு இருக்குல்ல, சோத்துக்கு நடுவில் அந்த முட்டையை வச்சுட்டு சோத்துக்கு நினச்சி சாப்பிட்டு உள்ளே முழுங்கிட்டோம். இந்த மாதிரி மாட்டு பொங்கலுக்கு பண்ணுவாங்க கரிநாளுக்கு. அப்போ வந்து ஒரு சேவல் வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க, அல்லது மொத்தமாக ஒரு இடத்துல ஆடு வெட்டுவாங்க, அங்கே போய் வாங்கிட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு அஃபிஷியலாக வீட்டில் சமைக்கிறது தான் வருஷத்துக்கு 4 times. அவ்வளோதான் வருஷத்துக்கு 1 times சிக்கன் மட்டன் எடுத்து சாப்பிட்றது. பிராய்லரோட பிராய்லரோட என்ட்ரி வந்து கிராம மக்கள், இன்னசென்ஸ் மக்களுக்கு வந்து பயங்கரமான பெரிய விஷயம் தான். இப்போ டெய்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லியும் இவ்வளோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, அவ்வளோ வேலை பார்க்குறாங்கல்ல, அவ்வளோ ஆனால் எவ்வளோனாலும் சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிட முடியும், ஆனால் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவோம்னா காட்டுக்கு போயிடுவோம். காக்கா, கொக்கு, அதுன்னு எதனால என்ன வேணாலும் பிடிச்சி கையில் கிடைக்கலாம் பிடிச்சி அவிச்சு சாப்பிட்டு. ஆனால் நாங்கள் வீக்லி சாப்பிட ஆரம்பிச்சுவோம். அஃபிஷியலாக வீட்டில் எடுக்கிறது ஒரு 4 times. ஆனால் மற்ற நேரம்லாம் வந்து எல்லாருமே பசங்க எல்லாமே சனி ஞாயிறு லீவு, வேலை இல்லை அப்படின்னா சும்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. எதையாவது பிடிச்சி சாப்பிட்றது தான் வேலை. இல்லை யாரோட சமையல் வந்து பயங்கர டேஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்மா, என் வீட்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பார்ல, பாப்பாள்ல அம்மா கூட பார்க்கலாமே வாய்ப்பு இருக்கு. எங்கள் அம்மா தப்பாக நினைக்க மாட்டாங்கல்ல. எங்கள் அம்மா சமைச்ச காலங்கிறது நான் வந்து எங்கள் அம்மா சமைச்சு சாப்பிட்டது நான் ரொம்ப முன்னாடி இல்லை. சரி சரி. இப்போ நான் 15 வருஷமா சாப்பிட்டது வந்து 10 வருஷமா சாப்பிட்டது என் வைஃப் சமையல் தான். யோசிச்சு பார்த்தா எனக்கு டேஸ்டே தெரியாது. சரி, எங்கிட்ட பிரச்சனை அதுதான், நாங்கெல்லாம் டேஸ்ட்டை சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டதே கிடையாதுன்னா நான் டேஸ்ட்டை மைண்ட் பண்ணதே கிடையாது. பசிக்கு சாப்பிட்டு பசிக்கு சாப்பிட்டே பழகிருக்கேன். அதனால் என் ஒய்ஃப் இப்போ போன இன்டர்வியூ கூட கலாட்டா இன்டர்வியூ சொல்லுவாங்க, நான் சாப்பாடு எனக்கு வந்து தயிர் சாதம் தான் எங்களுக்காக சாப்பிட்டு போயிடுவான்னு. ஆனால் அவங்க பயங்கரமாக சமைப்பாங்க, பை ரசி ரசி விதவிதமாக பண்ணுவாங்க. நான் எனக்கு அது போதுமானு சாப்பிட்டு போயிடுவேன். எனக்கு சாப்பிடும்போது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்காது. டப்பு டப்புன்னு சாப்பிட்றேன். ஷூட்டிங் போனதுக்கப்போ ரொம்ப அது சினிமாவுக்கு வந்ததுக்கப்போ ரொம்ப மாறிடுச்சு எனக்கு. சினிமாவில் வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பேன், அஸ்மீட்டராக இருக்கும்போது முழு வேலையை அண்டதாக இருக்கும். அப்புறம் வந்து சாப்பிட்றது அப்படி டப்பு டப்புன்னு அள்ளி போட்டு ஓடிடுவேன். அப்புறம் டைரக்டராக இருக்கப்போ அதே மாதிரி டப் டப்னு அள்ளி போட்டு ஓடிடுவேன். அப்போ எனக்கு என்ன சாப்பிட்டேன்னே மறந்து போயிடும். நம்ம இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு மறந்து போயிடும். அப்போ வந்து டேஸ்ட் என் நாக் அவுட்டு போயிடுச்சு. டேஸ்ட் வந்து முதல்ல அண்டை விட்டு போனது டேஸ்ட் தான். கொரோனா வரதுக்கு முன்னாடியே எனக்கு டேஸ்ட் போயிடுச்சு. அப்போ நான் என்ன இருந்தாலும் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டிலே எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அம்மாலாம் வந்து இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச குறை காரணம் என்ன தெரியுமா? இவங்க அண்ணன் அம்மா எல்லாமே வந்து ஏதாவது கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். ரைஸ் இருக்கணும் எனக்கு. அதுக்கு ஊட்டுறதுக்கு ஏதாவது மிளகா பொடிலாம் போட்டு சாப்பிட்டுருக்கு. மிளகா பொடி இருக்குல்ல, ஒன்றுமே இருக்காது சாப்பிட, ஒன்றுமே இருக்காது. மிளகா பொடியில் தண்ணி ஊற்றி அதை மிளகா கரைச்சி சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டுருவோம். சரிங்களா?